லீனியர் டிஃப்ரன்ஷியல் ஈக்வேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னா டிஒய்பை டிஎக்ஸ் இதை தான் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம் சப்போஸ் இதுவே நமக்கு செகண்ட் ஆர்டர் அப்படின்றதுன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டி ஸ்கொயர் அப்படி இருக்கும் அதுவே தேர்ட் ஆர்டர் அப்படின்னா டி க்யூப் ஒய் பை டி எக்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்டில் வந்திருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்றதுனால இதோட பவர் அதாவது இதோட பவர் வந்து ஒன் அதனால தான் இதோட ஃபர்ஸ்ட் ஆடர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கொஷின் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சால்வ் த ஃபாலோயிங் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் சொல்யூஷன் த கிவன் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் ஆஸ் இந்த ஈக்குவேஷன் நம்ம இப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா Complex, Guys J G p by dx மைனஸ் அதாவது நம்ம எந்த ஃபார்மேட் எழுதுகிறோம்னா இது dy by டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு q அந்த ஃபார்மேட்டுக்கு அந்த கிவன் இன்குஷன் நம்ம வரணும் ஸோ அப்படி எழுதணும்னா dy பை மைனஸ் இந்த y வந்து நம்ம செப்ரேட்டாக எழுதிக்கோங்க ஸோ அப்போது ஒன் x 1 ஒன் x into y equal ஈக்குவல் so, x எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம் ஓகே இப்போ இது எதோடய ஃபார்ம் அப்படின்னா திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம்

ஸோ இப்போ மைனஸ் ஒன் பை எக்ஸ் அதுதான் பியோட வேல்யூ அதே மாதிரி இப்போ க்யூட வேல்யூ என்ன அப்படின்னு தெரியணுனாக்கா எக்ஸ் ஸோ எக்ஸ் அப்படின்றது தான் கியூவோட வேல்யூ ஓகே ஸோ இப்போ வந்து நம்மளோட இன்டகிரேஷன் ஃபார்ம் ஃபார்ம்லாம் போய் அப்ளை பண்ணிங்கனாக்கா இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் வந்து எப்படி இது பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இன்டகிரேஷன் ஆஃப் பியோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்றது தெரியும் தட் இஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஸோ இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் அப்படின்னா நமக்கு என்னன்றது தெரியும் தட் இஸ் லாக் எக்ஸ் ஸோ log எக்ஸ் அப்படின்னு வந்துடும் இங்கே இருக்கிற மைனஸை அப்படியே ஃப்ரண்ட்ல போட்டுக்கோங்க ஸோ இப்போ மைனஸ் லாக் எக்ஸ் அப்படின்றத நம்ம திரும்ப எப்படி எழுதிக்கலாம் லாக் ஆஃப் இந்த மைனஸ் நம்ம எலிமினேட் பண்ணுறப்போ ஒன் பை எக்ஸ் அப்படின்னு வந்துடும் லாக் ஒன் பை எக்ஸ் இப்படி நம்ம எழுதிக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்துட்டு இன்டெகிரல் ஃபங்க்ஷன் இன்டெகிரல் ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இன்டகிரல் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இன்டெக்ரேஷன் ஆஃப் இன்டகிரல் ஓவர் இ ஓகே ஸோ இப்போ இன்டகிரல் ஓவர் இ பிடிஎக்ஸ் இதுதான் இன்டகிரல் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இல்லை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா இ இங்கே பேஸில் இருக்கிற இ அப்படி எழுதிக்கலாம் ஸோ இப்போ இன்டெக்ரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் இப்போ ஆல்ரெடி நான் ஃபைன் பண்ணியிருக்கோம் இன்டெகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் அதுக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா தட் இஸ் லாக் ஒன் பை எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு ஓகே ஸோ அப்போ இ பவர் லாக் ஒன் பை எக்ஸ் இப்படி எழுதிக்கலாம் இ பவர் இது ஸோ எப்போவுமே இயும் லாகும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறப்போ அது ரெண்டு கேன்சல் ஆகிடும் ஒன்று கேன்சல் ஆகிடும் ஸோ அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்குன்னா ஜஸ்ட் ஒன் டிவைடட் பை எக்ஸ் தான் கிடைக்கும் இதுதான் நம்ம இன்டெக்ட் ஃபங்க்ஷனோட வேல்யூ அதுக்கப்புறம் லெஸ்ஸு இப்போ நமக்கு வேண்டிய ஈக்குவன் எப்படி என்ன அப்படின்னாக்கா ஸோ த ரெக்வயர்டு சொல்யூஷன் ஸோ த ரெக்கொயர்டு சொல்யூஷன் எப்போவுமே கிடைக்கிற ஆன்சரை வந்து ஒயில் தான் நம்ம எழுதுவோம் ஓகே ஸோ த ரெக்கர்டு சொல்யூஷன் ஒய் ஒய் அப்படின்றது தான் நம்ம இன்டெகிரல் ஃபங்க்ஷன் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் கியூ இன்டூ இன்டெகிரல் ஃபங்க்ஷன் இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் சி ஓகே இதுதான் நம்மளோட ரெக்கர் சொல்யூஷன் ஒய் ஈக்குவல் டு இன்டக்ரேஷன் ஆஃப் க்யூ இன்டூ ஐஎஃப் டிஎக்ஸ் ப்ளஸ் சி ஸோ இப்போ இதில் போய் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஒய் அப்படின்றதுனால ஒய் அப்படி எழுதிக்கலாம் ஸோ ஐஎஃப் இன்டெக்ரேட்டல் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன கிடச்சிருக்கு ஒன் பை எக்ஸ் ஸோ இந்த வேல்யூ இன்டூ ஒன் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் க்யூ க்யூவோட வேல்யூ நமக்கு என்ன ஃபைன் ஆல்ரெடி கொஷின்லேருந்து எடுத்து எழுதியிருக்கோன்னு பாருங்கள் ஸோ அப்போ க்யூ வேல்யூ வந்து எக்ஸ் ஸோ அப்போ இங்கே எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் அப்புறம் ஐஎஃப் ஐஎஃப் ஓட வேல்யூ என்னென்னா நமக்கு ஒன் பை எக்ஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் சி இப்படிங்களா நெக்ஸ்ட் லைனில் இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும் ஸோ லெஃப்ட்ஹேண்ட் சைடு என்ன இருக்கும் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ப்ளஸ் சி ஸோ இதுதான் நம்மளோட ரெக்யர்ட் ஈக்குவேஷன் ஓகே இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ